இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட வளர்ச்சிக்கு தெலங்கானா மாநிலம் பாஜக பக்கம் வர விரும்புவதாக பிரதமர் மோடி பேச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு நகரிலும் கிராமத்திலும் வளர்ச்சியின் சுபிட்சம் உருவாகும் என உறுதி. ஊழலிலும் வாரிசு அரசியலிலும் திளைத்ததாக காங்கிரஸை மறைமுகமாக சாடினார் பிரதமர் மோடி. மக்கள் ஊழலையும் வாரிசு அரசியலையும் வெறுக்கிறார்கள் என்று பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. சென்னையில் இன்று முதலமைச்சர் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. முக்கிய நிறுவனங்களுடன் 70,000 கோடி ரூபாய் மதிப்பில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பையில் முக்கிய ஆலோசனை. இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிருப்தி சிவசேனா எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை. ஓபிஎஸ் தரப்பில் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வேலூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டியை தாக்கிவிட்டு 5 வயது பெண் குழந்தை கடத்தல். பிரிந்து வாழும் தனது கணவர் ஆள் வைத்து கடத்தியிருக்கலாம் என மனைவி போலீசில் புகார். இந்தியாவின் தேஜஸ் போர் விமானத்தை வாங்க மலேசியா திட்டம். மலேசிய குழு விரைவில் இந்தியா வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களின் வீடுகளிலும் ஒரு வாரத்திற்கு தேசிய கொடி ஏற்ற வேண்டும். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு. படிக்கட்டுகளிலிருந்து தவறி விழுந்தார் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ். தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. எம்எல்ஏ பெயரில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கேரள டிஜிபியிடம் ஸ்வப்னா சுரேஷ் புகார். தங்கக் கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் பினராயி விஜயன் குடும்பத்தினர் பெயர்களை கூறக்கூடாது என மிரட்டல். மிஸ் இந்தியாவாக மகுடம் சூடினார் கர்நாடகத்தைச் சேர்ந்த சினி ஷெட்டி. 2வது இடத்தில் ரூபல் ஷெகாவத், 3வது இடத்தில் ஷினதா சௌஹான் வெற்றி. அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்த கிராமத்தில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ஊர் மக்கள் சுற்றி வளைத்து சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அமைச்சரவையை இன்று விரிவுபடுத்துகிறார் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான். 9 பேர் உள்ள நிலையில் மேலும் 6 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட வாய்ப்பு. கோவிடுக்கு பிந்தைய காலகட்டத்தில் விமான கட்டணம் நியாயமற்று உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம். கட்டண உயர்வானது வெளிநாடுகளில் வசிக்கும் கேரள மாநிலத்தவரையும் கேரளாவுக்கு சுற்றுலா வருபவர்களையும் பாதிக்கும் என கடிதத்தில் தகவல். அமர்நாத் யாத்திரையின் முதல் 3 நாளில் 40,233 பேர் பனிலிங்கத்தை தரிசித்தனர். உடல்நலக் குறைவால் 5 பக்தர்கள் உயிரிழப்பு என்றும் ஒருவரை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தகவல். இலங்கையில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக இலங்கை கல்வித்துறை அமைச்சகம் நடவடிக்கை. நேபாளத்திற்கு 75 ஆம்புலன்ஸ்கள், 17 பள்ளி பேருந்துகளை வழங்கியது இந்தியா. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள அமைச்சர் தேவேந்திராவிடம் ஒப்படைத்தார் நேபாளத்திற்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா. டென்மார்க்கில் வணிக வளாகத்தில் திடீர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் அலறியடித்து ஓட்டம், 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். மணற்புயலால் செந்நிற போர்வையால் போர்த்தியது போல ஈராக் காட்சி. விமான சேவைகள் ரத்து, 5,000க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சை. சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை புரட்டி போட்ட சாபா சூறாவளி. குடியிருப்புகள், வளாகங்களின் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. கனமழை வெள்ளத்தில் மிதக்கும் சிட்னி நகரம். மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவு. பிரிட்டன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 சாம்பியனில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் சைன்ஸ் வெற்றி. உள்ளூர் நாயகன் ஹாமில்டன் 3வது இடம் பிடித்தார்.